வணக்கங்க. கடவுள் பேசுவாரா? பேசுவாருங்க. யாருக்கிட்ட பேசுவாரு? பெரியவங்க கிட்டயா, சின்னவங்க கிட்டயா, குழந்தைங்க கிட்டயா? எல்லாரிடத்துலயும் பாகுபாடின்றி கடவுள் பேசுவார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேரக்டர் குட்டி சாமுவேல். ஆண்டவருடைய ஆலயத்துல ஆசாரியனாக இருந்த ஏலி தாத்தாவுக்கு உதவியாக இருந்த குட்டி பையன்தான் சாமுவேல். ஆண்டவர் பெரியவர் ஏலி தாத்தா கிட்ட பேசாம குட்டி குழந்தை சாமுவேல் கிட்ட பேசணும்னு சொல்லி சாமுவேல் அப்படின்னு சொல்லி மூணு முறை கூப்பிட்டாருங்க. ஒவ்வொரு தடவையும் பெரியவர்கிட்ட ஓடி போய் அவர் தான் கூப்பிட்டாருன்னு போய் நின்னானா சாமுவேல். தான் கூப்பிடல, கர்த்தர் தான் சின்ன பையனை பார்த்து கூப்பிட்டாருன்னு சொல்லி அறிந்து கொண்ட ஏலி அடுத்த முறை அந்த சத்தத்தை கேட்டேனா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்ல சொல்லி கொடுத்தார். இந்த முறை ஆண்டவர் குட்டி பையனை சாமுவேலே சாமுவேலே என்று ரெண்டு முறை கூப்பிட்டு முக்கியமான விஷயம், அதாவது பெரியவர் ஏலி தாத்தாக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷனையே குட்டி பையன்கிட்ட சொல்லி கொடுத்தார். அன்றைக்கு மாத்திரம் இல்லைங்க, இன்றைக்கும் கடவுள் சின்ன பிள்ளைங்க மூலமாக நம்ம இடத்துல பேசி கொண்டு தான் இருக்கிறார். உதாரணத்துக்கு, அப்பா குடிக்காத, அப்பா அம்மா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கன்னு சொல்லி பிள்ளைங்க நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது உதாசீனமாக எடுத்துக்கொள்ளாமல் அது கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளெஸ் யூ.